ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எப்படி நம்ம டிஎல் டெஸ்ட்டுக்கான ஸ்லாட் புக்கிங்கை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஒரு எல்எல்ஆர் எப்படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை ரொம்பவே டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து புதுசாக எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்து எல்எல்ஆர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎல் டெஸ்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணி ஸ்லாட் புக்கிங் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்களே வந்துட்டு ஆன்லைனில், அதுவும் எந்த ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கும் போகாமல், உங்களால் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்களே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றின எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைனில் வந்துட்டு டிஎல் டெஸ்ட் போடுறதுக்கான ஸ்லாட் புக்கிங் எப்படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ணனாலும் சேம் ப்ரொசீஜர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் சாரதி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் சாரதி அப்படின்னு வரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சாரதி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுவே அந்த யூஆர்எல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அப்போவும் வரக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் வெப்சைட் தான் வரும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் நியூ ஸ்டேட் அப்படின்றிருக்கும். இதே இது நான் வந்து ப்ரௌசர் மூலமாக வந்தாலும் உங்களுக்கு சேம் வெப்சைட்டுக்கு தான் வரும். ஸோ இப்போ சாரதிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதே வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த வழியில் வேணாலும் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து ரீலோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்திங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங்கில் வந்து ஸ்லாட் புக்கிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டிஎல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎல் டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங் அப்படின்ட்டு பார்த்திங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணி தான் இது வரைக்கும் எனக்கு வந்து புக்கிங்கே ஆகலை. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல் டிஎல் சர்வீஸ் ஸ்லாட் புக்கிங் அப்படிங்கிற இந்த தேர்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அது வந்து ப்ராசஸே ஆகவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணுற இடம் வந்து பிளாக்கில் இருந்தது அப்படின்னா இந்த சாரதி சர்வீஸுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரதி சர்வீஸ் அப்படிங்கிறது செலக்டடாக இருக்கும், அப்போ இது வந்து பிளாக்கில் இருந்ததுன்னா இதை வந்து அன்செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்டர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஎல் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் கோடையும் இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஓடிபி நம்பர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணியாச்சு, இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், இது எல்லாமே வந்து கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்யூஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீட் டு புக்கிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரொசீட் டு புக்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணணும் அப்படின்னு தேவையே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் டேட்டு, உங்களோட நேம், எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாட் புக்கிங்கான டேட் வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் லெட்டரில் இருக்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், இருந்ததுன்னா அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ லெட்டரில் இருந்தால் ஹாலிடே. நெக்ஸ்ட்டு இது மாதிரி வந்துட்டு ப்ரௌனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஃபியூச்சர் அப்படின்னு அர்த்தம், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து முடிஞ்சு போன டைம்
முடிஞ்சு போன டேட்டை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி வந்து அவைலபிள் ஆகி இருக்குது. இன்னைக்கு 4ஆம் தேதியை தான் நான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4ஆம் தேதி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சர்வீஸ் ஸ்லாட் புக்கிங் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லாட் புக்கிங்கில் வந்து 10 to 11 வந்துட்டு ஸ்லாட் புக்கிங் எதுவுமே அவைலபிளாக இல்லை, யாருக்குமே வந்து கொடுக்கல. ஸோ அதனால இதை வந்து புக்கிங் பண்ண முடியாது. 11 to 12 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 ஸ்லாட் புக்கிங் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இந்த டைம் வந்து ஓகே அப்படின்னா நான் வந்து இந்த டைமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து 5ஆம் தேதி ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து 5ஆம் தேதியே செலக்ட் பண்ணிக்கலாம். 6ஆம் தேதி ஓகேனா 6ஆம் தேதி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி இன்றைக்கே வந்து ஸ்லாட் புக்கிங் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் 11 to 12 இந்த டைம் பீரியடை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் வந்துட்டு உங்களால் வந்து டிஎல் டெஸ்ட்டுக்கு வந்து போக முடியுமோ அந்த டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்கோரல் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா புக்கிங் ஸ்லாட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லாட் புக்கிங்கான டீட்டெயில் வந்து இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை ஒரு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டு ஸ்லாட் புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையே மறுபடியும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லாட் புக் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து PDF-ஆக பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்துட்டு சேவ் டு பிரிண்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து டிஎல் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அப்போது இதை வந்து கொண்டு போகணும். ஸோ இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் இல்லாமல் நீங்கள் போகாதீங்க. இந்த பிரிண்ட் அவுட் இல்லாமல் நீங்கள் வந்து டிஎல் டெஸ்ட் வந்து போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்லாட் புக்கிங் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதையும் கொண்டு போங்க. இதை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இதை கொண்டு போனீங்க அப்படின்னா தான் 4ஆம் தேதி நீங்கள் வந்து ஸ்லாட் புக்கிங் பண்ணியிருக்கீங்க. 11 to 12 மணிக்குள்ள நீங்கள் வந்துட்டு டிஎல் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ இந்த ஸ்லாட் புக்கிங் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் கொண்டு போகணுமோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து டிஎல் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆர்டி ஆஃபீஸ்க்கு போய் ஒரு ஃபோட்டோஸ் உங்களோட சிக்னேச்சர் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு டிஎல் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில் கொண்டு போகணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஎல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போகாமலேயே நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.